தமிழகத்தில் நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற வார்டு உறுப்பினர்கள் நேற்று முன்தினம் பதவியேற்ற நிலையில் மேயர், துணை மேயர், நகராட்சி, பேரூராட்சித் தலைவர், துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான மறைமுக தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. மொத்தமுள்ள 21 மாநகராட்சிகளுக்கான மேயர் பதவியில் கும்பகோணம் மாநகராட்சியை காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஒதுக்கியது. மீதமுள்ள 20 மாநகராட்சிகளுக்கான மேயர் பதவிகளிலும் போட்டியிட்ட திமுக அனைத்து இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. மதுரை மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட திமுக வேட்பாளர் இந்திராணி பதவியேற்றுக் கொண்டார். இதேபோல் திருச்சி மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட மு அன்பழகன், திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட பி எம் சரவணன், கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட கல்பனா, சேலம் மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட ஏ ராமச்சந்திரன், திருப்பூர் மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட என் தினேஷ் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். ஈரோடு மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட நாகரத்தினம், தூத்துக்குடிக்கு மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட என் பி ஜெகன், ஆவடி மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட ஜி உதயகுமார், தாம்பரம் மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட வசந்தகுமாரி கமலக்கண்ணன், வேலூர் மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட சுஜாதா, தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட சன் ராமநாதன், கரூர் மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட கவிதா, ஓசூர் மாநகராட்சியின் முதல் மேயராக திமுக வேட்பாளர் சத்யா வெற்றி பெற்றுள்ளார். பரபரப்பாக நடந்த தேர்தலில் சத்யா 27 வாக்குகளும் அதிமுகவின் பால நாராயணன் 18 வாக்குகளும் பெற்றனர். சிவகாசி மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட சங்கீதா ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட வழக்கறிஞர் மகேஷ் வெற்றி பெற்றார். காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் தேர்தலில் திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் மகாலட்சுமி 30 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதேபோல் கடலூர் மாநகராட்சி மேயர் தேர்தலில் திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் சுந்தரி 19 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். கும்பகோணம் மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சரவணன் பதவியேற்றுக் கொண்டார்.